ஹாய், வெல்கம் பேக் டு ஷர்மிலாஸ் லைப்ரரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி ரீடிங். புக்ஸ் அப்படின்னும் போது எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி தான் இப்பயும் புக்ஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே சொல்லுவாங்க, ஓவர் ஆல் த பிப்ளியோஃபைல் அவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, புக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு உறுதுணையாக நமக்கு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். நான் ரீடர்ஸ்க்கு எப்பயுமே வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து புரிய வைக்கிறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கும் புரிகிற மாதிரி இம்ப்ரெசிவாக இருக்கிற நிறைய புக்ஸ் இருக்குது. வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், புக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் நிறைய புக்ஸ் இருக்குது. நம்ம புக்ஸ் வந்து படிக்க படிக்க நமக்கு வந்து க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் ஆல்சோ த மெமரி ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து பிரெயினில் வந்து அதிகமாகும். நம்ம வந்து அதிகமாக படிக்க படிக்க நம்ம பிரெயின் டெவலப் ஆகும், மூளை வளருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நிறைய வந்து ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் எல்லாமே இருக்கும். மெமரி நமக்கு வந்து எந்தளவுக்கு வந்து ரெஃப்ரெஷிங் ஆகும், அது வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுன்றதும் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சர், நம்ம ஒரு வீடியோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டு இருந்தோன்னா நம்ம க்ரியேட்டிவ்க்கு நம்ம க்ரியேட்டிவ்னஸ்க்கு வந்து வேலையே இல்லாமல் போயிடும், க்ரியேட்டிவிட்டின்றதே இல்லாமல் போயிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்குறோம், ஓகே வந்து ஏதோ விஷயம் போகுது இது அப்படின்னு யோசிக்க மாட்டோம் நம்ம. ஆனால் ஒரு புக்கு படிக்கும் போது நமக்கு வந்து ஒரு இமேஜினேட்டிவாக நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம், ஓ இப்படி போகுது கதை, அப்படி போ, ஓ இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கற்பனை வந்து நம்ம பிரெயினில் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதனால் நான் ரீடர்ஸும் வந்து புக்ஸ் படிங்க, படிக்கும் போது உங்கள் பிரெயினுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஒரு ரிலீஷ்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன புக் நான் வந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புக். அதுவும் ரொம்ப வந்து ஒரு ஓல்ட் ஏஜில் வந்து வந்த ஒரு புக்கு, ரொம்ப ஏன்ஷியன்ட் அப்படின்னு போயிடாதீங்க. கல்கி அவங்கெல்லாம் இருந்த சமயத்தில் இருந்த ஒரு எழுத்தாளர் விந்தன் அவர்களுடைய புக்கு தான் இன்றைக்கி வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். விந்தனுடைய 67 குட்டி கதைகள். டாப்பிக்கே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவரோட ஒர்க் வந்து இன்னும் வந்து நிறைய வந்து உங்கள் கிண்டலில் வந்து இபுக்காக வந்து வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க, திரும்ப வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவர் வந்து எழுதுனது எல்லாமே வந்து மாத இதழ்கள் அது மாதிரி தான் வந்திருக்கு அந்த காலத்தில். ஸோ அந்த புக்கை பற்றி வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த புக்கு 67 குட்டி கதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னும் போது அதுவாதுக்கு ஒரு 3 to 4 பேஜஸ் வரும். பட் இந்த குட்டி கதைகள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 பேஜ் புக்கே அப்படியே வந்து அவங்க வந்து ஒரு இபுக்கை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலான இபுக் மாதிரி இல்லை, ஒரு புக்கே வந்து கன்வெர்ட் பண்ண மாதிரி இருக்குது. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங், அந்த காலத்து எழுத்தாளர் அப்படின்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தமிழ் அதாவது இதில் அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது உயிரற்ற பொருட்களை வந்து சொல்லியிருக்காரு, அனிமல்ஸ் அது மாதிரி பழங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி பொருட்கள் வந்து பேசுனா அது வந்து திங்க் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. புத்தகம்னே நான் சொல்லலாம் தமிழ் புக் அப்படின்றதுனால. ஸோ அந்தளவுக்கு தமிழ் வார்த்தைகள் அந்த நரேஷன் வந்து வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்லப்போனால் காமெடியாகவும் இருக்குது, அதே சமயம் நம்ம சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருக்குது. நான் முக்கால்வாசி சூஸ் பண்ணுற புக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும், சிந்திக்க வைக்கணும் நம்மளை, ஒரு ஓரளவுக்கு புது விஷயத்தை நமக்கு வந்து சொல்கிற ஒரு ஒரு புத்தகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோ அதாவது 67 கதைகள் இதில் இருக்குது. அதில் என்னை இம்ப்ரெஸ் பண்ண ரெண்டு ஸ்டோரிஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி நான் சொல்கிறதுன்னா பார்த்திங்கன்னா தெய்வம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு ஸ்டோரி. அது என்னென்னா அந்த அதில் வந்து ஒரு ஈயை வந்து ஒரு சிலந்தி வலையில் வந்து மாட்டிக்குது. அந்த சிலந்தி வந்து மெல்ல வந்து ஈயை வந்து விழுங்கிறதுக்காக வருது. அப்போ அந்த ஈ சொல்லுது, தயவு செஞ்சு என்னை வந்து விழுங்காத, அந்த கடவுள் உன்னை பார்த்துப்பார் அப்படின்னு அதை சொல்லுது. உடனே அந்த சிலந்தி சொல்லுது, வா நான் வந்து உனக்கு வந்து அந்த கடவுளே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே முழுங்கா அந்த ஈயை வந்து சிலந்தி முழுங்கிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாக்கா பின்னாடி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது, பார்த்தாக்கா அது ஒரு பல்லி சிலந்தியை அது வாயால் பிடிச்சிருச்சு, கவ்விடுச்சு. யார் நீ யார் வந்து என்னை பிடிக்கிறது அப்படின்னு சொன்ன, நான் தான் தெய்வம் அப்படின்னு வந்து அந்த பல்லி சொல்லுது. அது அந்த பல்லியும் வந்து சிலந்தியை விழுங்கிடுச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியுது, ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு கெடுதல் செய்யும் போது
அவங்களுக்கு இன்னொருத்த கெடுதல் செய்வாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இந்த ஸ்டோரி இது தெய்வம்ன்ற டாப்பிக்கில் வந்திருக்கு. அடுத்த எனக்கு பிடிச்ச டாபிக் பார்த்திங்கன்னா சமதர்மம். சமதர்மத்தில் அவர் சொல்லியிருக்கிறது, ஒரு பழக்கடையில் வந்து எல்லா பழங்களுமே இருக்குது, அதில் வந்து ஆரஞ்சு பழம் வந்து ஒரு ஆப்பிள் பழத்தை பார்த்து, இந்த ஆப்பிள் பழம்லாம் அடுக்கி இருக்கிறத பார்த்துட்டு பொறாமப்படுது, திரும்பிச்சு விடுது. என்ன அந்த ஆப்பிளுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி, வெள்ளையாக சுற்றி அது சுற்றி ஒரு கவர் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமூச்சு விட்டு சொல்லுது. அதை பார்த்துட்டு இருந்த திராட்சை, நீ ஏன் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணுற, அது மேலே ஒரு உரை போட்டிருக்காங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு அது சொல்லுது. உடனே அன்னாசி பழம் சொல்லுது, அதை கருப்பாக இருக்கிறே நீ வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லி அன்னாசி பழம் வந்து கேட்குது. அன்னாசி பழத்தை பார்த்து மாதுளை பழம் சொல்லுது, சொறி சொறியாக முள்ளம்பன்றி மாதிரி இருக்கிற நீ வந்து அந்த ஆப்பிளை பற்றி நீ பேசுகிறியா, திராட்சையை பற்றி நீ பேசுகிறியா அப்படின்னு கேட்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, அந்த கடைக்காரர் வந்து அழுகி போன பழங்களில் அந்த ஆப்பிளும் அழுகி போயிருக்கு, சில ஆரஞ்சு பழமும் அழுகி போயிருக்கு, எல்லாத்தையுமே தூக்கி ஒன்றா குப்பையில் போட்டுடுறது. அப்போ வந்து அங்கே இருக்கிற மாம்பழம் வந்து சொல்லுது, இதுதான் சமதர்மம், நம்ம இருக்கும் போது வெவ்வேறு இடத்துல ரொம்ப பிரதானமாக நம்ம இருந்தாலும் நம்ம கடைசியாக போகிற இடம் வந்து மனிதர்கள் மாதிரி நம்ம வந்து நிறைவான இடத்துக்கு போகிற மாதிரி அது எல்லாமே ஒன்றா தான் குப்பை தொட்டிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுதான் சமதர்மம் அப்படின்னு இந்த மாம்பழம் பார்த்துட்டு சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு கதைகளுமே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அழகாக வந்து ஒரு காமெடியாக அவர் சொல்லியிருக்காரு, பட் ஆனால் வந்து அது வந்து எந்தளவுக்கு நம்ம சிந்திக்கணும், சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை தான் அவர் வந்து அவரோட கதைகளில் பிரதிபலிச்சிருக்காரு வித்தியாசமான முறையில். இப்போ நான் அந்த ஆத்தரை பற்றி சொல்கிறேன். விந்தன் அவர் வந்து செங்கல்பட்டில் நாவலூர்ன்ற ஊரில் தான் பிறந்தார். அவர் இயற்பெயர் வந்து கோவிந்தன். அவர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அந்தளவுக்கு அவருக்கு வந்து கிடைக்கலைனாலும் அவர் வந்து வரைகிறதுல ஆர்வம் அதிகமாக அவர் வந்து காட்டி ஓவியராக அவர் வந்து பணியாற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வந்து விளம்பரத்துக்கான படங்களை வந்து வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமேலுக்கு அவரை வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அச்சு கோக்குற பணி, இதழ்களில் வந்து மாத இதழ்கள் அந்த மாதிரி இதழ்களுக்கு வந்து அச்சு கோக்குற பணியில் வந்து ஈடுபட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமேலுக்கு மெல்ல மெல்ல அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து பாரதிதாசன் அவர்களுடைய நட்பெல்லாம் அவருக்கு கிடைக்கிது. அந்த ஒரு இலக்கிய தன்மையை நல்லா வந்து அவர் லேர்ன் பண்ணிக்கிறாரு. அப்படியே வந்து அவர் லைஃப் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பல மாத இதழ்களில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு அதே சமயம் வந்து கல்கியில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஆனந்த விகடன்லேயும் ஒர்க் பண்ணுறாரு. கல்கியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து கல்கி அவர்கள் வந்து அவருக்கு வந்து கொடுத்த புனைப்பெயர் தான் இந்த விந்தன் அப்படின்ற பெயர். அப்புறம் கல்கியை விட்டு அவர் வந்து வெளியாயிட்டு தானே வந்து ஒரு மாத இதழ் வந்து ஸ்டார்ட் பண்ணார், மனிதன் அப்படின்ற ஒரு மாத இதழ். அதை 10 மாதம்தான் அது வந்து போயிருக்கும், அதோட ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பதிப்பகமும் ஆரம்பித்தார், புத்தக பூங்கான்ற பதிப்பகம். அதை ஆரம்பித்து அதை அவர் ரன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேலுக்கு அந்த பதிப்பகம் அவர் நடத்திட்டுருக்கப்போ தான் அவர் வந்து நிறைய வந்து சிறுகதைகள், கவிதைகள், அதே சமயம் வந்து நாவல்கள், இது எல்லாமே இவர் எழுதியிருக்காரு. குட்டி குட்டி கதைகள் இது எல்லாமே எழுதியிருக்காரு. முல்லை கொடியால்ன்ற அவருடைய சிறுகதை தொகுப்பு, முதல் முதல்ல எழுதின அந்த சிறுகதை தொகுப்புக்கு வந்து தமிழ் வளர்ச்சிக் கழகம் வந்து அவருக்கு வந்து முதல் பரிசு கொடுத்துச்சு. இதான் அவர் ஃபஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அவருடைய வேலைகள், ஒரு ஒர்க்கை வந்து ஃபஸ்ட் அங்கீகரித்தது இந்த ஒரு விருது தான். அதுக்கப்புறமேலுக்கு அவர் நிறைய எழுத ஆரம்பித்தார், நாவல்கள் இதெல்லாமே எழுதினார். அதுக்கப்புறமேக்கு அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி அவர் வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் வந்து வசனம் எழுதியிருக்காரு. சில திரைப்படங்களுக்கு கதையும் வசனமும் எழுதியிருக்காரு. இப்போ அதில் முக்கியமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாத்திமன் கனவு, அந்த படத்துக்கும் அவர் எழுதியிருக்காரு வசனம். சரி, இப்படி அவரை வந்து கலைத்துறையில் வந்து சேவைகள் நிறைய அவர் செஞ்சுருக்காரு. இதுக்கப்புறமேலுக்கு தான் அவர் வந்து எழுதியிருக்காரு, யாருடைய கதைகள் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என் கே தியாகராஜ பாகவதருடைய வரலாறு எழுதியிருக்கார், வாழ்க்கை வரலாறு. அதுக்கப்புறமேலுக்கு எம் ஆர் ராதாவுடைய அவருடைய வாழ்க்கையையும் எழுதியிருக்காரு. அவருடைய பதிப்பகம் மூலமாக வந்து ஜெயகாந்தனுடைய நாவல் ஒரு பிடி சூறு அப்படின்ற நாவலை வந்து அவர் ரிலீஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு முதல் முதல்ல ஜெயகாந்தனை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கார். இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவருடைய கட்டுரைகள் அதுவும் கிண்டலில் வந்திருக்கு. ஒரே உரிமை அப்படின்ற நாவலும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், படிக்கணும் அப்படின்ட்டு. இந்த புக்கை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அவரோட எழுத்து மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா இவங்க எல்லாமே ஓல்ட் ஆத்தர்ஸ், அப்படியே வந்து அவங்களோட ஒர்க் எல்லாமே இப்போ அவங்க வந்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்க.
படித்து பாருங்கள். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அருமையாக இருக்குது. சின்ன குழந்தைங்கள் கூட வந்து படிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சொல்லப்போனால் எல்லாமே சமூக கருத்தோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விதத்தில் வந்து சொல்கிறது தான் அவருடைய ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் புக் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மிளா. பாய்.